ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம குக்கிங்க்கு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இலைச்சாறு, ஒரு லீவ்ஸோட ஜூஸை பற்றி தான் சொல்ல போகிறேன். கருத்தரிக்க முயற்சி செய்கிறவங்க, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே ஏர்லி மார்னிங் ட்ரிங்காக கூட குடிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக 48 days தொடர்ந்து குடிங்க. இதில் வந்து கருத்தரிக்கிறதுக்கு உதவக்கூடிய நியூட்ரிஷனல் வேல்யூ அதிகமாக இருக்குது. ஃபோலிக் ஆசிட், கால்சியம், மெக்னீஷியம், விட்டமின் சி, விட்டமின் இ, இன்னும் நிறைய நியூட்ரிஷனல் வேல்யூ இந்த ஜூஸில் இருக்குது. அது என்ன லீவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தான். கருவேப்பிலை இலைச்சாரா இல்லை கருவேப்பிலை டீயாவோ இல்லை எப்படியெல்லாம் கருவேப்பிலையை ஈஸியாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். நீங்கள் வந்து டீ மாதிரி குடிக்கணும் அப்படின்னா நீங்கள் நல்லா ஒரு டம்ளர் சூடான தண்ணி, நான் ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியை சூடு பண்ணிக்கோங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை சூடு பண்ணி எடுத்துட்டு அதில் ஒரு 35-45 இலைகளை அதில் போட்டுருங்க. போட்டு ஒரு 2 மணி நேரம் அது நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா அந்த தண்ணியை வடிகட்டி அது கூட நீங்கள் தேன் கலந்து குடிக்கலாம். இது ஒரு மெத்தட். இல்லை அப்படின்னா நீங்கள் பச்சை இலையவே நல்லா அரைச்சிருங்க. நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி அது கூட தேன் கலந்தோ இல்லை அந்த கருவேப்பிலை இலை கூடயே கொஞ்சமாக இஞ்சி சேர்த்து கூட நீங்கள் வந்து ஜூஸ் மாதிரி அரைச்சி குடிக்கலாம். இது இன்னொரு வே. மூணாவது எப்படின்னா நீங்கள் வந்து அந்த கருவேப்பிலை கொஞ்சமாக ஒரு கைப்பிடி எடுத்து அதை நல்லா உருண்டை மாதிரி நீங்கள் அரைச்சி அப்படியே முழுங்கிடுங்க. உருண்டை மாதிரி செஞ்சு தண்ணி ஊற்றி முழுங்கிடுங்க. அது ஒரு இது. இல்லை உங்களுக்கு கருவேப்பிலை அவ்வளோ கிடைக்காது அப்படின்னா நீங்கள் கருவேப்பிலை பொடி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை பொடி இட்லி பொடி மாதிரி கூட சாப்பிடுங்க. இல்லை அப்படின்னா கருவேப்பிலை பொடி தண்ணியில் கலந்து அந்த மாதிரியும் குடிக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் கண்டிப்பாக 48 days நீங்கள் காலையில் கருவேப்பிலை ஜூஸோ இல்லை கருவேப்பிலை உருண்டையோ அந்த டீயோ ஏதாவது எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் நிறையா நன்மைகள் இருக்குது நம்மளுக்கு. கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ராலை கரைக்கிறதுக்கு உதவும். டயபெட்டிஸ், நம்மளோட இன்சுலின் லெவல்ஸையுமே மெயின்டைன் பண்ணும். நம்மளுக்கு அதெல்லாம் மெயின்டைன் ஆனாலே நம்மளோட எக்கெல்லாம் நல்லா வளர்கிறதுக்கும் வெடிக்கிறதுக்கும் நம்ம ஹார்மோன்ஸ் எல்லாம் பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். அதே மாதிரி நம்மளோட ஹேரை நரிஷ் பண்ணுறதுக்கு, அந்த ஹேர் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். முக்கியமாக நம்மளுக்கு அனிமியா ப்ராப்ளம் இருந்தால் இந்த கருவேப்பிலை சாறு, அது கூட பேரிச்சம்பழம், இதை ஒரு 48 நாள் நம்ம சாப்பிட்டா நல்ல ரிசல்ட் இருக்கும். நம்மளுக்கு வந்து ஸ்டொமக் ரிலேட்டடாக, ஸ்டொமக் நம்மளுக்கு சுத்தமாகிறதுக்கு, நம்மளுக்கு டாக்ஸின்லாம் ரிமூவ் ஆகிறதுக்கும் கருவேப்பிலை சாறு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கருத்தரிக்க முயற்சி பண்ணுறவங்களுக்கு தேவையான நிறைய நியூட்ரிஷனல் வேல்யூ இதில் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஃபோலிக் ஆசிட், கால்சியம் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால நீங்கள் நம்பிக்கையாக கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது ஏர்லி மார்னிங் ட்ரிங்க் குடிக்கிறீங்கன்னா அதுக்கு பதிலாக இதை குடிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 or 2 days ஒரு மாதிரி தான் இருக்கும், போக போக உங்களுக்கு அது பழகிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த கரி லீவ்ஸ் ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். நம்மளை ஹெல்த்தியாக வச்சுக்கும், பல நோயிலேருந்து நம்மளை பாதுகாக்கவும் உதவி பண்ணும். நம்மளுக்கு வந்து கேன்சர் இந்த மாதிரி ரிஸ்க் வராமலும் பார்த்துக்கும். தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹார்ட் டிசீஸும் அவாய்ட் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி டயபெட்டிஸ் ப்ராப்ளமையும் அவாய்ட் பண்ணலாம். நம்மளோட நரம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி கிருமியெல்லாம் வந்து கொல்றதுக்கு இந்த கரி லீவ்ஸ் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். நம்ம 1 or 2 days எடுக்கக்கூடாது. கண்டிப்பாக நம்ம ஒரு 48 days தொடர்ந்து எடுத்தோம்னா நம்மளுக்கு, நம்ம ஃபெர்டிலிட்டிக்கு நினச்சி எடுத்தோம்னா அது உடம்புல இன்னும் நிறைய நன்மைகளையும் செய்யும். அதனால நிறைய உடம்புக்கு, டோட்டலாக உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்மளோட முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, நம்ம கண்ணுக்கும் நல்லது, ஸ்கின்க்கு நல்லது. நம்ம இப்போ நிறையா பெண்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. கருத்தரிக்க முயற்சி பண்ணுறப்பவே வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஏர்லி மார்னிங் வந்து நீங்கள் ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை கூட சின்ன துண்டு இஞ்சி போட்டு நல்லா ஜூஸ் மாதிரி அடித்து வடிகட்டி குடிங்க. இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு நிறைய விஷயத்துக்கு. இந்த இது ஹெல்ப் பண்ணும், நம்மளோட உடம்புல இருக்க டாக்ஸினையும் ரிமூவ் பண்ணும். நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி இருந்தோ இல்லை நாளைக்கு இருந்தோ இந்த கரி லீஃப் ஜூஸை வந்து எடுத்துக்க ஆரம்பிங்க. எடுத்துக்க ஆரம்பிச்சுட்டு உங்கள் கருத்து என்னன்றதையும் கீழே சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் கருத்தை கண்டிப்பாக கீழே தெரிவிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.